சகல தர்ம சாரம் சுக ஜீவன ஆதாரம் சம்சாரம் சம்சாரம் கணவன் மனைவி ஒன்றாய் இரு கண்ணும் அணியும் போலே கணவன் மனைவி ஒன்றாய் இரு கண்ணும் அணியும் போலே இணை பிரியாது இளம்பாலகர் விளையாடும் சம்சாரம் சம்சாரம் சகல தர்மசாரம் சுக ஜீவனாதாரம் சம்சாரம் சம்சாரம் உறவோடு உண்ண வேண்டும் ஊரோடு வாழ வேண்டும் உறவோடு உண்ண வேண்டும் ஊரோடு வாழ வேண்டும் பெரியோரை பணிய வேண்டும் சிறியோரை காக்க வேண்டும் சம்சாரம் சம்சாரம் சகல தர்மசாரம் சுக ஜீவன ஆதாரம் சம்சாரம் சம்சாரம் சம்சார சாகரத்தில் துயர் தாங்கொணாத போதும் சம்சார சாகரத்தில் துயர் தாங்கொணாத போதும் காரமோடு கணவன் அதை தாங்கி வாழ வேண்டும் சம்சாரம் சம்சாரம் சகல தர்மசாரம் சுக ஜீவன ஆதாரம் சம்சாரம் 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 ஏழை குடும்பம் சரியானபடி மரியாதை செய்ய முடியல ரஜோபிச்சாரம் நடந்திருக்கே நான் ஊருக்கு போயிட்டு வரேன் ஏமா மஞ்சுளா உன் மாமியாருக்கு ஏதாவது சமாச்சாரம் உண்டா என்ன சமாச்சாரம் அத்தைக்கு நமஸ்காரத்தை சொல்லுங்க மச்சனம் வேணுவேன் பட்டணத்துக்கு ஒரு முறை வந்துட்டு போகணும்னு சொன்னேன்னு சொல்லுங்க சரி நான் வரேன் எங்க அம்மா கிட்ட நாங்க எல்லாரும் சௌக்கியமா இருக்கோம்னு சொல்லுங்க ஆஹா சொல்றேன் சொல்றேன் அம்மா இங்க வாயே என்னப்பா இதுக்கு பேர் என்ன சொன்னம்மா சம்சாரம் பறந்துட்டியா
மஞ்சு நான் சம்சாரத்தை சரிவர நடத்தணும்னா இந்த படகு ஒரு உதாரணம் எவ்வளவு அலைமோதினாலும் எவ்வளவு புயல் அடித்தாலும் இதை எப்படி பத்திரமாக கரை சேர்க்கிறார்களோ அதே மாதிரி நமக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நாம் அதையெல்லாம் லட்சியம் செய்யாமல் சந்தோஷத்துடன் சம்சாரத்தை நடத்தணும் சரி நேரமாகலையா சாப்பிட வாங்க ஆபீஸ்க்கு லேட் ஆயிடும் அங்கம்மா நான் பட்டணம் போயிருந்தேன் அங்க உன் பிள்ளைய மருமகளும் எப்பவும் சிரிச்சு விளையாடிக்கிட்டே அமக்களமா சம்சாரத்தை நடத்துறாங்க அப்படி தலைகால் தெரியாம போயிட்டுதா கேட்டி அம்மா இங்க இருக்கிற வரையில அண்ணி வாய கூட திறக்க மாட்டா இப்ப பாத்தியா ஆள் வாரும் இல்ல அடக்கு வாரும் இல்ல குட்டம் அடிக்கிறா காமாட்டி அதோ ராஜமா வந்திருக்கா எதுக்குன்னு போய் பாரு உட்கார் ராமையா பலகாரம் கொண்டுட்டு வர்றேன் சாப்பிட்டு போலாம் ஆகட்டும்மா எனக்கு யாரு இப்படி கொடுக்க போறாங்க மருமகளை பத்தி திட்டினா மாமியா காதுக்கு எவ்வளவு அமிர்தமா இருக்கு ஹரே கிருஷ்ணா உங்க பக்கத்து வீட்டு சேஷம்மா அரிசி வாங்கிட்டு போய் ஒரு வாரம் ஆகுது ரெண்டு ரூபாய் தரணும் இன்னும் தரல கொஞ்சம் ஞாபகப்படுத்து ஆகட்டும் சொல்றேன் अवलिया அண்ணே என்னைக்கு அண்ணிட்ட அண்ணாதான் இங்க நீயும் நானும் ஆளுக்கு ஒரு பக்கம் கடிவாளத்தை இழுத்து பிடிச்சிட்டு இருந்தோம் அடங்கி கிடந்தா இப்ப தனியா போனப்புறம் துள்ளி குதிக்கிறா அண்ணே என்ன நினைச்ச அம்மாடியோ நான் பாத்தேம்மா தினம் அவங்க சாப்பிட்டு மிஞ்சி நாய்க்கு போறத நாலு பேர் சாப்பிடலாம் அந்த நாய் பண்ணின புண்ணியம் கூட நாங்க பண்ணல இங்க எங்க சின்ன பையன் வேணும் இருக்கானா ஏதோ இங்கிட்டு சோறு போடுறான் मरमिकारीर நான் எடுத்து வச்சிருக்கேன் சீக்கிரம் வா
அத்தை அத்தை இங்க கொஞ்சம் புரிங்க அத்தை வண்டி வந்துட்டுதே வந்துட்டுதா அப்படின்னா இந்த சாமான எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் வண்டியில நல்லா அடிக்கி வைப்பா நானா வீட்டுக்கு மருமகன்னா ஏழை செஞ்சா தானே அழகு போ இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் சரியா நிறுத்து सीताराम सूमा அவங்க காலத்தை கெடுத்துக்கிட்டு அவங்க போயிட்டாங்க அம்மா அம்மா ரே அழாத மாப்ள அம்மா 10 நாள் அங்கேயே இருந்து காரியத்தை எல்லாம் முடிச்சிட்டு வந்து சேரு அம்மா வாங்க அத்தை கண்ணு பூத்து போச்சுடாப்பா எப்பவும் உன்னனவே தான்டாப்பா மாப்ள ஏன் நிக்கிறீங்க உட்காருங்க உட்காரு உட்காரு காமாட்சி வேணு சௌக்கியமா இருக்கானா இருக்கான் இடிச்சபடி ஆட்டமா எங்க உசுர வாங்குறதுக்கு அவன் எங்கடா எங்கள கொஞ்சம் கூட கவனிக்கிறது இல்ல நான் தான் இழுப்பு நால கஷ்டப்படுறேனா இவளுக்கு ரெண்டு மாசம் மார்பலி ஒரு அடி எடுத்து வச்சா ஒரு இழுப்பு ஜனரல் மூத்து வாங்குது காமாட்சிக்கா பார்க்க பொம்மை மாதிரி இருக்காளன்னு நினைக்கிறியா உள்ள ஒண்ணுமே இல்லடா ஆமா இல்ல ஒண்ணுமே இல்ல இங்க யாராவது டாக்டர் கிட்ட காட்டலாம்னு தான் கூட்டிட்டு வந்தேன் ஆம்பள டாக்டர் இல்ல லேடி டாக்டர் நல்ல இருக்கு அப்பா உனக்கு என்னைக்கு பெத்தவங்க பிறந்தவங்கன்னா பிரியம் ஜாஸ்தி நீதான் எங்களை கவனிச்சுக்கணும் இதெல்லாம் எதுக்கம்மா சொல்ற பெரிய அண்ணா என்ன சின்ன அண்ணா மாதிரியா சரி எனக்கு ஆபீஸ்க்கு போக நேரம் ஆச்சு சாயங்காலம் வந்து பேசிக்குவோம் அப்பா கோபு டாக்டர் பத்தி மறந்துடாத லேடி டாக்டர் ஆகட்டும் வெளிய தயாரா குளிக்கு வாங்கறது எல்லாம் வரேன் அப்பா பாலு மாமா பாட்டியா பாட்டி நம்ம சந்தோஷத்தை கவுத்துட்டாங்க பாட்டியாமா நம்மள நேருக்கு நேர் சொல்லாம புள்ளங்களை எப்படி தயார் பண்ணி இருக்கா பாரு அதத்தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் என்னடி அம்மா அடி எடுத்து வச்சு அரை நாழி ஆகல அதுக்குள்ள ஆரம்பிச்சுட்டியா கலகத்துக்கு என்னடி வாய் ரொம்ப கிழியுது கொஞ்சம் அடக்கிக்க அப்ப என்னம்மா காமாட்சி சொல்றது நியாயமா இருக்கா இல்ல ஓ புள்ள சொல்றது மட்டும் நல்லா இருக்கு அவ என்ன சொன்னான் அவ என்ன சொன்னானோ உனக்கு காது கேட்கல எங்க அம்மா உன் சம்சாரத்தை கவுத்துட்டாங்களா அது இல்ல இந்த பொம்மைக்கு பேரு சம்சாரம் எல்லாம் கேட்டியாடி பொம்மைக்கு பேரு சம்சாரமா என்ன சாமர்த்தியம் உனக்கு பனி குடுத்துல வந்த உடனே ரொம்ப துடிச்சு போயிட்டா அது அடக்கிறதுக்காக புறப்பட்டு வந்திருக்கீங்களா ஏன் உங்க அப்பா வீட்டுக்கு வந்தேனா உங்க தாத்தா வீட்டுக்கு வந்தேனா காமாட்சி சும்மா இருங்க உங்க அண்ணன் வீட்டுக்கு வந்தேனா உங்க தம்பி வீட்டுக்கு வந்தேனா எங்க அண்ணன் வீட்டுக்கு நான் வந்தேன் உங்க அண்ணன் வீடு எம் வீடு இல்லையா என்னது
இருந்த பணத்தை எல்லாம் கொட்டி அவனை படிக்க வச்சு கல்யாணத்தையும் பண்ணி வச்ச. இப்ப உன்னோடு குஞ்சம் தான் ஆயிருக்க. என்ன சாமர்த்தியண்டு உனக்கு? எதிர்த்து நேருக்கு நேரம் தேர்தல் வழியில வந்துட்டியா நீ? பார்த்த பாடி ஆத்தோரம் நடந்து போகும் அண்ணன் அடைக்காரி அடி ஆவாரம் பூவை போலே அழகு சிங்காரி ஆத்தோரம் நடந்து போகும் அண்ணன் அடைக்காரி பக்கத்தில் நீ இல்லையே சக்கரை கசக்குதடி பாயாசம் துவக்குதடி பாலும் போலிக்குதடி நிக்கையில சொக்குதடி அம்மா மகளே நிக்கையில சொக்குதடி அம்மா மகளே நினைச்சாலும் இனிக்குதடி அம்மா மகளே ஒன்ன நினைச்சாலும் இனிக்குதடி அம்மா மகளே இப்படி இங்கேயே சிரிச்சு விளையாடிட்டு இருந்தா எப்ப மெட்ராஸ் போய் சேர்றது? இன்னும் 30 மைல் 30 மைல் கமான் நெட் போ. ரெட்டி
ஓட்டாரு வந்ததும் பொப்பளையெல்லாம் கூட ஓட்ட கத்துக்கிட்டாங்களே. மோட்டார் தண்ணி குடிக்குதா? ஆம்பளைங்க இல்லாம பொம்பளைங்க எல்லா வேலைக்கும் தயாராயிட்டா என்ன கதி? இப்படித்தான் தள்ளுங்க தள்ளுங்க. பாத்துக்கிட்டு நிக்கிறி வந்து எங்களுக்கு ஒத்தா செய்யக்கூடாது. என்னம்மா வார்த்தை ரொம்ப ஓட்டுறிய மறுபடியும் அஞ்சு வயசு குழந்தைக்கு எவ்வளவு பெரிய பொய்சல கத்து கொடுத்துருக்கா? நீதான் போய் சொல்றேன்.
பானு இல்லப்பா நான் விளையாடற போது அத்தை வீட்டுக்கு போய் வாயமுடு ரொம்ப நல்லா இருக்கு ஐயோ நீ எவ்வளவு சம்பாதிச்சாலும் மனசுக்கு நிம்மதி இல்லையாடா வேண்டிய இடத்து பெண்களை எல்லாம் உதறி விட்டு தூரத்து பச்ச கண்ணுக்கு குழுவேன்னு இந்த காளிய கொண்டு வந்து கழுத்துல கட்டினேனே தப்பெல்லாம் என்னதுதான்டாப்பா என்னதுதான் சரி சரி போதும்மா இந்த காமாட்சிக்கு மருந்து வீட்டுக்குள்ள வந்தா ஒரே கூச்சல் ஒரே ரகல எங்கேயாவது ஓடி போயிடலாம்னு தோணுது அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் எப்படி சிரிக்கிறாங்க பாத்தியா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எதிர்காத்த மாதிரி ஒருத்தர் நல்லா இருந்தா பார்க்க முடியாம அழுவாங்க கெட்டு போனாலும் பார்த்து சிரிப்பாங்க அவங்கள சட்டம் பண்ணா நாம வாழ முடியுமா பாருங்க இதுக்கெல்லாம் நீங்க இப்படி கரங்கினா என்ன செய்யறது எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதே லட்சியம் செய்யாமல் சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க தானே சொன்னீங்க வருகிற சம்பளம் செலவுக்கு கூட காணலன்னு இங்க மனுஷன் கஷ்டப்படுறான் வீட்டுக்குள்ள வந்தா ஒரே ரகல நீயாவது கொஞ்சம் பொறுத்து போயிருந்தா இவ்வளவு தூரம் சண்டை வளருமா என்ன செய்கிறது மன்னிச்சுக்கோங்க உங்க மனசுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு இனிமேல் எப்பவும் இப்படி செய்ய மாட்டேன் சரிதானே அருள் செய்வாயம்மா
கொஞ்ச நாளா நீ ஒழுங்கா வேலை செய்யல, இன்னொரு தடவை இந்த மாதிரி தவறு வரக்கூடாது. ஒண்ணுமில்லை, குழாய் அடியில் வழிக்கு விழுந்துட்டேன்.
மஞ்சு, நீ ஆறு மாத கர்ப்பிணி, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டாமா? அம்மா அம்மா, தாத்தா கீழே வந்துட்டாருமா? என்னைக்கு இப்படியே இருக்க போறியா? கொஞ்சம் கூட மேரேஜ் தெரியல.
சிரசம் மிகுந்தேனா வண்டோட்ட வந்த மன்னா மாறனது கணையாலே சிந்தாடும் பேதையனை திரும்பி வந்து காரீரோ கண்ணுவரின் பெண்ணரசு கற்பகமே இன்னமுதே கணையாழி சூட்டுகின்றேன் இணை பிரியோம் எல்லாலும் காலமது உள்ள மட்டும் நம் காவியம் நிலைத்திடவே ஓ போ போ இது அதிசயம் தானே இப்பட்டால்
பாப்பேன் பார்க்க மாட்டேன்
பொண்டாட்டி முகத்துல நீ முழிக்கப்படாதுங்கிறதுக்காக தாண்டா அப்படி செய்தே. அப்ப பிரார்த்தனைன்னு சொன்னியே அதெல்லாம் பொய்யா? பொய்யா லட்சுமா, இன்னும் 6 மாசத்துக்கு அங்க போக மாட்டே இல்லையா? வீட்டுலயா வீடு கிடப்பே இல்லையா? அதுதான் எனக்கு வேண்டியது. அப்படியா நினைச்சிட்டு இருக்க? என்ன மொட்டை தலையா இருந்தா நான் போக மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்க? என் பொண்டாட்டிக்கு என் மேல எவ்வளவு பிரியம்னு உனக்கு என்ன தெரியும்? மக்கு கை வலையில கூட வாட வைக்கணும். அப்படி ஒண்ணும் இல்ல, வீட்டு வேலை செய்யற போது என்னத்துக்குள்ள பொட்டுக்குள்ள வச்சிருக்கேன், அவ்வளவுதான். பொட்டியில இல்ல, மார்வாடி வட்டி கடையில. எனக்கு தெரியாதா என்ன? அப்பப்பா உன்னோட கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாதப்பா. நீ இந்த பலகாரத்தை சாப்பிட்டு போ. நிஜத்தை சொன்னா அப்படித்தான் இருக்கும். எனக்கு அதான் ஊர்ல அம்மா நீமா சேர்ந்துட்டு உள்ள போறமா அரிசி பருப்பு புளி அது இது வியாபாரம். நான் ஊருக்கு போன வந்ததுல ஒரு வாரமா வீடு கலகலப்பா இருக்கு. இன்னும் ஒரு 10 நாளைக்கு வீட்டு போக கூடாத வேணும். நான் இருக்க முடியாது, இங்க வந்திருக்கவங்க போதாதுன்னு நான் வேற எனக்கு போடுவேன். நீ ஒரு வாரமா இருக்கிறத எல்லாரும் நிறுத்த சாப்பிடுவோம். ரொம்ப நல்லா இருக்க நீ. அங்க வீட்டுக்கு நெல் வருது, சாப்பிட ஆள் இல்ல. அம்மாவும் காமாட்சி வேற இங்க வந்து உட்காந்துருக்காங்க. என்னப்பா கொஞ்ச நாள் வேணும் இங்க இருந்துட்டு போலான்னு சொன்னா இருக்க மாட்டேங்குது. என்ன வேணும்? அங்க அவசரமா ஏதாவது வேலை இருக்கா? ஆமா ஆமா இருக்கு இருக்கு. வயல் வேலை இருக்கு, வீட்டு வேலையும் இருக்கு. அது இல்லாம இன்னும் வீட்டு நிறைய பேச்சாளிக்க வேலை இருக்கு. இதுதான் இப்ப வேலை. ஒட்டு கேட்கறது, பொண்ணுக்கு ரெண்டா அம்மா கிட்ட போய் கோல் சொல்றது. அண்ணே இதுக்குடி அம்மா இந்த குடும்பத்தையே நாசம் பண்ற வண்ணி விடுறா. அவளை கண்டா இவனுக்கு ஆகறது எப்போ அதான எரிஞ்சு விடுவீங்க? அம்மா இப்ப ஆட்டி வைக்கிறாரில ஆடிட்டு நீ இந்த குடும்பத்தையே கெடுக்கிற. உனக்கு ஒரு நமஸ்காரம் செய்ய. அவளை அவ விட்டு அவ குடும்பத்தை அவளே நடத்து. வாழற பொண்ணு தாயா இருக்கிறான்னு பேர் வர. எனக்கா பொண்டாட்டி பிள்ளை இல்லை. நீ ராமா கிருஷ்ணன் வந்து அங்கே நான் சம்பாதிக்க பிள்ளை சாப்பிடு. யாருக்காவது கூட என்ன வேணும்னாலும் செய்யும். அவளை நீயா தாங்கற? அவளுக்கு தீர்ச்சி சொன்னா சேரவங்க தானே. இந்த எனக்கு இருக்கிற வீடு வாசல் காணி பூமி எல்லாத்தையும் வச்சு அவளுக்கே சேர்த்து தருவேன். அவளை அவ வீட்டு கிடப்பிட்டு மறுவேலை பாரு. நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துருந்தா பட்ட பகலையும் நட்சத்திரம் தெரியும். பாத்தியா அண்ணா, இது அம்மாவோட குணம், அது காமாட்சியோட குணம். இது ரெண்டுக்கு மருந்தே கிடையாது. குருவி குட்டுக்குள்ள காக்கா பூந்தது மாதிரி இவங்க ரெண்டு பேரும் இருக்க வேற குடும்பம் உருப்படாது. யோஜனை பண்ணிக்க, நான் ஊருக்கு போறேன்.
ஏன் திருப்பி வந்தீங்களா? வந்துட்டேன் வந்துட்டேன். வேண்டாம் வேண்டாம், உங்க அம்மா வீட்டுக்கே போங்க. எங்க அம்மா எங்க இருக்காங்க? அவங்க தான் செத்து போட்டாங்களே. பொய். பொய்யா? இந்த பாரு, சர்மாதிலாம் கூட முடிச்சுட்டேன். இந்த பாரு மேய்ச்சி இருக்கோம். இந்த அதிர்ஷ்டம் ராமாச்சி. அட, மருமக பிள்ளை எப்ப வந்தாரு? அம்மா அம்மா, எங்க மாமியார் செத்து போயிட்டாங்களாமா? அழாதடிம்மா, அழாத. அழாதம்மா. ஐயோ அத்தை, 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 ஒரு நாள் கூட என் கையால சமையல் செய்து போடலையே, அதுக்குள்ள செத்து போயிட்டீங்களே. சமச்சி, உனக்கு அத்தைகிட்ட ரொம்ப பக்தி உண்டு. உன்னை பத்தி பேசிக்கிட்டே உன் பேரு சொல்லிக்கிட்டே பிராண விட்டாங்க. நீ கொஞ்சம் சும்மா இரு, நீ அழுதா எனக்கும் அழுக வருதே. அத்தை, நீங்களாவது அவகிட்ட கொஞ்சம் சும்மா இருன்னு சொல்லுங்களேன். அவ ஏற்கனவே மருந்து வேற சாப்பிட்டுட்டு வராளே. வேண்டாண்டிம்மா, என் அம்மால சும்மா இருக்கு. வேண்டாப்பா, வீடு வாசல்லாம் என்ன செஞ்சப்பா? அவங்க செத்த நட்சத்திரம் நல்லா இல்ல, அதனால 3 மாசம் வீட்டை பூட்டி வைக்கணும்னு சொன்னாங்க. அப்படியே பண்ணிட்டு வந்துட்டேன். ஜாக்கிரதையா பூட்டினீங்களா? பூட்டுக்கு மேல பூட்டு, திண்டுக்கல் பூட்டு போட்டு பூட்டிட்டு வந்துட்டேன். இப்படி அழுதா என்ன லாபம்? சும்மா இருடி. மாப்பிள்ளைக்கு காத்து இழுத்தி போட்டு நான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வர்றேன். ஆஸ்பத்திரிக்கா? சமாச்சி, உனக்கு உடம்புக்கு என்ன? எனக்கு ஒண்ணு இல்ல. அந்த மகாராணிக்கு வீட்டுல இடம்ப தெரியும், ஆஸ்பத்திரியில போய் குழந்தை பெற்றிருக்கேன். சமாச்சி, நீ எப்ப ஆஸ்பத்திரிக்கு போற? அடி காமாட்டியே என் கண்ணே, அடி காமாட்டியே என் கண்ணே, என்னை ஏமாத்தாதே பெண்ணே. அடி காமாட்டியே என் கண்ணே, என்னை ஏமாத்தாதே பெண்ணே, அடி காமாட்டியே என் கண்ணே. போங்க போங்க ஊருக்கு போங்க, அங்க போனவரே வர வேணும். போங்க போங்க ஊருக்கு போங்க, அங்க போனவரே வர வேணும். போதும் போதுமே, போதும் போதுமே, பிஞ்சாதி மேலே ரொம்பதாம் போங்க, விசுவாசம் ரொம்பதாம் போங்க. அடி காமாட்டியே என் கண்ணே, என்னை ஏமாத்தாதே பெண்ணே, அடி காமாட்டியே என் கண்ணே. கண்ணே கல்கண்டே, அடி கண்ணே கல்கண்டே, காப்பு வேணுமா தங்க காப்பு வேணுமா, பாவாடை வேணுமா மேலாக்கு வேணுமா பட்டாடை வேணுமா? கண்ணே கல்கண்டே என் ஆசை மோகினி, ஒண்ணும் வேண்டாமே ராஜா பண்ண வேண்டாமே, நின்னு பேசுங்க அங்கே நின்னு பேசுங்க. உங்க உல்லாச பேச்சுக்கும் கல்லா பவிச்சுக்கும் இல்லாத மொட்டைக்கும் நான் அமைந்திடுவேன், நின்னு பேசுங்க.
அங்கிட்டு போகாமலே அடுத்த சுத்தர பூனைய போலே உங்கிட்ட பக்கத்தில் தானே நானே ஒய்யாரமாயிருப்பேனே ஓடி வருவேன் ரயிலு போலே ஓடி வருவேன் ரயிலு போலே நீயே என் கை காட்டி அடி கண்ணாட்டியே வாழ்வின் கை காட்டியே ஓடி வருவேன் ரயிலு போலே காத்திருந்தேனே வழி பார்த்திருந்தேனே கண்ணாளனே நானே என்ன சொல்லுவேனே காத்தடித்தானே அரங்கு பூத்தது போனே கண்டு மகிழ்ந்தேனே கண்ணாளனே நானே ஹாய் கண்டு மகிழ்ந்தேனே கண்ணாளனே நானே அடிக்காமாட்டியே என் கண்ணே என்னை ஏமாத்தாதே பெண்ணே அடிக்காமாட்டியே என் கண்ணே என்னை ஏமாத்தாதே பெண்ணே அடிக்காமாட்டியே அடிக்காமாட்டியே அடிக்காமாட்டி காமாட்டி காமாட்டி காமாட்சி என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க பணம் இங்கேயும் கிடைக்கலையா இல்ல மஞ்சு ஹாஸ்பிட்டல் பில்லை எப்படி கொடுக்கிறது உன்னை வீட்டுக்கு எப்படி அழைச்சிட்டு போறது ஒன்னும் தெரியல தெரிஞ்சவங்க எல்லாரையும் கேட்டாச்சு நான் நினைச்சாப்பதான் நடந்திருக்கேன் என்ன இது நமக்கு ஒரு நல்ல காலம் வராமலா போ யோசிக்காது போய் இதை விட்டு பணம் என்ன பவித்திரமான மாங்கல் யுத்தியா அதனால என்ன அதை விட பவித்திரமான இந்த பசுமஞ்சில கட்டிட்டு இருக்கு கடைசியில் இப்படியா வந்துட்டது கட்டின மனைவியை கஷ்டப்படாம வச்சுக்கத்தான் வழி இல்லை என்ன கட்டின தாலியையும் இருக்கணுமா இந்த பாவஜன்ம வாழ்வதை விட ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க தங்கத்தை கட்டிக்கிட்டே தானா வெறும் மஞ்சளை கட்டிக்கிட்டு எத்தனையோ பேர் சௌக்கியமா இல்லையா உங்க சௌக்கியத்தை விட இது எனக்கு பெருசா போங்க பள்ளிக்கூடத்துக்கு போய் பசங்களை வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க சாயந்தரம் ஆபீஸ்ல இருந்து இப்படியே வரீங்களா ஆகட்டும் அண்ணன் கேட்டுக்கிட்டே இருந்தது அப்படின்னா இங்க குடு எவ்வளவு அனுப்பினா ஏதோ நெல்லைக்கல்ல வித்து 400 ரூபாய் அனுப்பியிருக்கான் உங்க மகன்கிட்ட கொடுத்துட்டு சாயந்திர வண்டிக்கே போகலான்னு இருக்கேன் ஐயோ அவ எப்ப வருவானோ உனக்கு அப்புறம் ரயில் கிடைக்காது அப்பா நான் கொடுத்துடுறேன் குடு வேணு அண்ணன் கிட்டவாவது அண்ணி கிட்டவாவது கொடுன்னு சொன்னானேன்னு என்ன நானும் எங்க அம்மா ஊருக்கு போறதா சொல்லியிருந்தான் அதுக்குள்ள அண்ணி பிரசவிச்சுட்டது என்ன சுப்பண்ணா அப்படி யோசிக்கிற ஒண்ணும் இல்லை எண்ணி பார்த்து ஜாகிரதா ஒப்பிச்சு என்ன சுப்பண்ணா இவ்வளவு பெரிய மனுஷன் நீ போயிட்டாலும் போற இல்லையா பின்ன அவங்க அப்பா எத்தனை பெரிய மனுஷன் அவங்க தாத்தா எவ்வளவு பெரிய மனுஷன் ஒரு காப்பு கூட சாப்பிடாம போறீங்க வி
பில்குல் மட்ட பொண்ணு. எல்லாம் சேர்ந்தா ஒரு தவறன் கூட இல்லை. ஐம்பது ரூபாய் எடுத்துக்கோ. இவ்வளவு நேரமாச்சு சாப்பிடாம ஆபீஸ்க்கு போயிட்டோன்னு நினைச்சேன். சீக்கிரம் சாப்பிடாம பரிமாறம்மா, இதோ வர்றேன். செட்டி, முதல் தேதி இன்னைக்கு சம்பளம் வாங்கியதும் உங்க பாக்கி பூராவும் கொடுத்துடுறேன். என்ன ஐயா, முதல் தேதிக்கு இன்னும் 12 நாள் இருக்கும். எப்போ கேட்டாலும் கொடுக்கறீங்க, கொடுக்கறது இல்ல. என்னடா பாது, இலையில பரிமாறியாச்சு, சாப்பிடாம கூட போறிய? பசி இல்லம்மா. செட்டி, முதல் தேதிக்கு கட்டாயமா கொடுத்துடுறேன். திரும்பி திரும்ப எதையோ சொல்றேன், துட்டு கொடுக்கற வழியா இல்ல. நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள பாக்கி பூரா போட்டோ செய்வோம். இல்லைன்னா திரும்ப தவறைய பொறுப்பை கட்டி செத்து முட்டு எல்லாம் கிரு 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 தெரிய சுத்தி வேலை போடுறேன். ஐயா கொடுத்துடுறேன், ஐயா கட்டாயமா கொடுத்துடுறேன். ஐயா சுனோ, நாளைக்கு சாயக்கலத்துக்குள்ள நம் பாக்கி எல்லாம் கொடுத்து தீர்த்துடணும். இல்லைன்னா உன் மானம் மரியாதை எல்லாம் எகிரி போயிடும். அப்படி செய்யலன்னா நான் மறுபடி பிள்ளை இல்ல. ஜெகரத்து ஜெய பகவான். வேலை ரொம்ப அதிருப்தியாக இருக்கிறபடியால் உன்னை டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த உத்தியோகமும் போயிட்டதுன்னா குடும்பத்தோடு நடுத்தரவுகளும் இருக்க வேண்டியதுதான். பிள்ளை குட்டிக்காரன் சார், யாரை கேட்டாலும் இதே பல்லவிதான். பிள்ளை குட்டி, பிள்ளை குட்டி, பிளீஸ் கெட் அவுட். அழைச்சுக்கிட்டு பணம் இருக்கா? மறந்து
எல்லா நகையும் வித்து வித்து பணத்தை எல்லாம் முடிஞ்சு வச்சிருக்காளா? இப்ப தானியும் வித்தா நாம் தான் வந்து இவங்க குடும்பத்தை அழைச்சிட்டோம்னு ஊரெல்லாம் நினைச்சுக்கணுமா இல்லையா? அதுக்குதான் நிறுத்து காமாட்சி. நிஜத்தை யாரும் மறைக்க முடியாது. பெட்டியில் இந்த பணம் எங்கே போகும்? பாத்தியாமா, நீ கூட எங்களுக்கு திருட்டு பட்டம் கட்டுறியாடோ. அம்மா அம்மா பேசாம இரு. அம்மா அப்படி சிரிக்கிறீர்கள், இது என்ன வேடிக்கையா?
நீங்கள் மட்டும் பெண்ணாய் பிறக்கலையா? உங்களுக்கு மட்டும் கஷ்டங்கள் வராதா? ஒருத்தருக்கு கஷ்டங்கள் வந்தா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க உதவி செய்வார்கள், இல்ல வாயாலையாவது சமாதானம் சொல்லுவார்கள். நீங்கள் இந்த மாதிரி இருப்பது நம்ம ஸ்திரீ ஜாதிக்கு அவமானம் இல்லையா அம்மா? உன் அண்ணா லோகுவுக்கு உத்தியோகம் போய்விட்டதனால் மனசு கஷ்டத்தினால் வீட்டை விட்டு எங்கேயோ போய்விட்டார். உன் அண்ணி ரொம்ப நெருக்கடியான நிலைமையில் இருக்கிறார், உடனே புறப்பட்டுவார். அண்ணி அழாதே அண்ணி, ஒண்ணும் பயம் இல்லை. அண்ணன் எங்க போயிட போறாரு எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். ஐயா கோபு, எங்கேயா இருக்கேன், கொஞ்சம் வெளியே வாயா. யாரியா நீங்க? ஏ பார்த்தா தெரியல, நான் மார்வாடி பூமுட்டி பால்காரன் வீட்டுக்காரன். எங்க பாக்கியே வசதியா வந்தோம். பாக்கி இருந்தா கொடுத்துடுறோம், அதுக்கே கலாட்டா செய்றீங்க. அம்மாச்சி குடுபிடிக்கு போத்தடி, பாசல்ல கடங்காரெல்லாம் வந்துருக்கான், போராட்டுக்கு வேணு பேர வந்து தொலைஞ்சுட்டான். இனிமே நம்ம பணம் காட்டலாம். சீதாராம், இந்த சாமான் எல்லாம் எடுத்துட்டு யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும் கணக்கு சரியா சொல்லுங்க. எனக்கு 310, எனக்கு 325, எனக்கு 150, உனக்கு? எனக்கு 230. இந்த 1000 ரூபாய் காசுக்கு தானே இவ்வளவு கூச்சல். இங்கே இருங்க, இத வர்றேன். என்ன மாப்பிள்ள எங்க வரப்பட்ட, இதெல்லாம் கொண்டு உள்ள வை. என்ன வேணும், யார் இங்க கூச்சல் போடுறது? யாரோ கூச்சல் போடுறாங்க, அத பத்தி உனக்கு என்ன? அது கிடக்கட்டும், சாவிய கொடு. எந்த சாவி? உன் பெட்டி சாவிதான். என் பொட்டியில என்ன இருக்கு? அதான் அன்னைக்கு சுப்பண்ணாட்ட கொடுத்து அனுப்பணும் பாரு, அண்ணா கிட்ட கொடுக்க சொல்லி அந்த பணம், அப்புறம் நீங்களா அப்படி இப்படி சேர்த்து வச்சது. எங்க பொட்டியில எப்படி இருக்கும்? அப்படின்னா நீ சுப்பண்ணா கிட்ட பணம் கொடுத்து அனுப்பிச்சியா? ஐயோ, அவ பெரிய மோசக்காரனாச்சாரா? புரட்சி மோசக்காரன், பரவாயில்ல. அப்ப நீ என்ன செய்ய போற, இந்த கடங்காப்பத்துக்கெல்லாம் எப்படி கொடுக்க போற? பணத்துக்கு என்னம்மா, இதோ கொண்டு வந்துட மாட்டேன். எல்லாம் உன்னால அந்த வனதாண்டி மூஞ்சு பத்து எரிய செய்யறதெல்லாம் நீங்க செய்துட்டு மஞ்சு ஏன் சொல்றீங்க?
உனக்கு என்னடி தெரியும், வேணும் அவளும் என்னைக்கு ஒண்ணு. இவங்க கொம்மளத்தை பார்த்து சகிக்காம மனசு வெறுத்துதானே எங்க பெரிய அண்ணன் ஓடி போயிட்டது. காமாட்சி வாய் மூடு, இவ்வளவு நாள் வாய் மூடிட்டு இருந்ததுனாலதான் இவ்வளவு தூரத்துக்கு வந்தது. இனிமே நீயும் அவனும் சுகமா இருக்கலாம். அண்ணன் எப்ப போவான்னு காத்துக்கிட்டு இருந்தான், இப்ப இங்கேயே வந்துட்டான். மானம் போகுது கமலா, இவ பேச்சு நம்பாது. நிஜமா சொல்றேன் கமலா, கமலா 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 வேணு. இந்த அபவாதத்தை கேட்ட பிறகு நான் இந்த ஊரிலேயே இருப்பது விஷயமில்லை. குழந்தைகளை கூட்டிக் கொண்டு என் விதியை நம்பி புறப்பட்டு விட்டேன். நீ படித்த பெண், எல்லாம் தெரிந்தவர், வேணு என் பெத்த பிள்ளை மாதிரி அவனுடைய சந்தோஷத்தை கெடுத்து விடாது. மஞ்சு தெரியாதனமா உன் பேர்ல சந்தேக போட்டுட்டேன். விபரீதம் வந்து மஞ்சு குழந்தைய கூட்டிட்டு போயிட்டான். அண்ணி
பெண் பிள்ளை, மூணு குழந்தைகள், மஞ்சுளான்னு பேரு, நெசை நெத்து ஒண்ணும் இருக்காது. எங்களால் ஆன முயற்சி எல்லாம் செய்து பார்க்கிறோம், கண்ணில் பட்டா சொல்லி அனுப்புறேன். தயவு செய்து கொஞ்சம் தீவிரமாய் பிரயத்தனம் செய்யணும். நீயும் காமாட்சியும் சேர்ந்திருந்தா எந்த குடும்பமும் உருப்படாது. காமாட்சியின் குடும்பத்தை அவளே நடத்திக்கிட்டு இனிமேலாவது என் வார்த்தையை கேட்டு இங்கேயே இரு. இனிமே எனக்கு இங்க என்ன வேலை? என் பொண்ணு இருக்கிற இடத்துக்கு நான் போறேன். வேணும், நீ சொல்றதெல்லாம் ரொம்ப சரி, நான் உன் கட்சி. ஏ சீதாராம், நான் வரேன். அம்மா, இப்படி இப்படியோ கஷ்டப்பட்டு கடைசியில நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டேம்மா. கொஞ்சம் எல்லாம் ஒழுங்கார வரைக்கும் நீ அவங்கள ஒண்ணும் சொல்லாம இருமா. அவங்களா? என் பொண்டாட்டி மாமியா. மாமியாரா? அவ இந்த வீட்டுல அடியெடுத்து வைக்கப்படாது. அம்மா அம்மா அம்மா, உன் கால விழுந்து கேட்டுக்கிறேன், ஒரு நாலு நாளைக்கு அவங்கள ஒண்ணும் சொல்லாம இருமா. சரி, நான் ஒண்ணும் சொல்லல, ஆனா அவன் ஏதாவது சொன்னா நான் லேசு விட மாட்டேன். அவ ஏமா ஒன்ன சொல்றா? நீ உள்ள போயிருமா, உள்ள போயிரு. எங்க அம்மா ரொம்ப நல்லவ. வீடு வாசல்லாம் ரொம்ப நல்லா இருக்குமா. எப்பவும் கல்யாணத்தை போய் பார்த்தது. அவ செத்தால செத்தா வீடு சுத்தமா இருக்கு. ஆமாமா. சொல்லிட்டேன்.
இனிமே நிஜமாவே செத்து போனா கூட சொல்லவே மாட்டேன். இந்த மாதிரி போய் சொல்லி என்ன ஏமாத்தி விடு. கமாச்சி 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 கமாச்சி. அபிப்பிராயம் வேணுவ காதலிக்கிறியா? உன் படிப்புக்கும் உன் அழகுக்கும் எத்தனையோ பெரிய குடும்பத்துல பிறந்த பையன் காத்துக்கிட்டு இருக்காங்க. படிப்பும் இல்ல நாகரிகம் இல்ல கட்டி காட்டு பையனியா நீ விரும்புற? ரெட்டி குலர் எவ்வளவோ சுதந்திரத்தை கொடுத்தீர்கள், எவ்வளவோ அன்பாக வளர்த்தீர்கள். உங்கள் கௌரவத்திற்கு தகாத காரியத்தை நான் செய்வேனா? அவன் ரொம்ப ஏழையாச்சம்மா, படிப்பும் கிடையாது. ஏழையா இருந்தா என்னப்பா, அவர் குணம் உங்களுக்கு தெரியாது. சரி, அப்படி உனக்கு அவன் மேல இஷ்டம் இருந்தா அவனையே கல்யாணம் பண்ணிக்க, எனக்கு உன் சந்தோஷம் தானே முக்கியம். அப்பா என்ன வேணும்? ஒண்ணுமில்லை,
என்னுடைய அண்ணா குழந்தைகள் எல்லோரும் எங்கே போனார்கள், என்ன ஆனார்கள் ஒண்ணுமே தெரியல. அவர்கள் குடும்பம் நேராகிற வரைக்கும் நான், அப்படின்னா அவர்கள் ஒன்று சேர்கிற வரைக்கும் நான் கல்யாணம் செய்து கொள்ள முடியாது. கேட்டயா கமலா, வேணு என்ன சொல்லுகிறான்னு? நீ என்ன சொல்ற? வேணுவின் இஷ்டம் தான் இஷ்டம். நீங்க ரெண்டு பேரும் பெரிய அதிர்ஷ்டசாலிகள். ஐ ஆம் வெரி ஹாப்பி. கமலா, வேணு இது என்ன கமலா, நான் சொன்னதெல்லாம் அதுக்குள்ள மறந்துட்டிய. அப்பாதான் ஒப்பு கொண்டுட்டாரு. இந்த பாரு கமலா, இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் நான் ஒண்ணு மறுபடியும் பாரு.
Yeah.
பயனே தாலேலோ தாலேலோ ஏழை எந்தன் தவ பயனே தாலேலோ தாயின் சோகம் தீராயோ செல்வர் குமார நீயே என் வாழ்வில் இன்பமே செல்வர் குமார நீயே என் வாழ்வில் இன்பமே அம்மா தூக்கமே வரலம்மா சாதம் போடுமா அப்பா பாலு கொஞ்ச நேரம் தூங்கப்பா காலம்பர சாதம் போடுற மனிதர் யாரும் இல்லை
இல்லையே ஞானி என்ன அரசன் என்ன யாருமே விலக்கில்லையே மாநில கல்விதியை வென்ற மனிதர் யாரும் இல்லையே ஜானகி ரகுராமனும் வனவாசம் போனது விதியினால் ஜானகி ரகுராமனும் வனவாசம் போனது விதியினால் சந்திரமதியும் அரசிழந்து சாதியானது விதியினால் சந்திரமதியும் அரசிழந்து சாதியானது விதியினால் வானவில்லின் வர்ண ஜாலம் போலவே விதிலீலையே மாநிலத்தில் விதியை வென்ற மனிதர் யாரும் இல்லையே இன்ப துன்பம் மாறி மாறி இன்ப துன்பம் மாறி மாறி இரவு பகல் போல் வருகுமே இரவு பகல் போல் வருகுமே எழுதி வைத்த எழுத்தை மாற்ற ஈசனாலும் ஆகுமோ அழுத கண்ணீர் கொண்டு விதியை அழித்தெழுத போகுமோ மாநிலத்தில் விதியை வென்ற மனிதர் யாரும் இல்லையே ஞானி என்ன அரசன் என்ன யாருமே விலக்கில்லையே மாநிலத்தில் விதியை வென்ற மனிதர் யாரும் இல்லையே இன்னைக்கு நீங்க ஒரு அரை மூட்டை நெல்லு குத்தி ஆகணும் அப்பதான் உங்களுக்கு சாப்பாடு 7 வருஷம் இங்க உட்கார்ந்து சாப்பிட இது ஓவிடுவா நினைச்ச ஏன் விடாம நான் கொண்டு விடாம நான் அப்பா 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 அம்மா கொஞ்சம் பேசாம இரு தினம் இந்த சண்டை என்னால பொறுக்க முடியலையே சோம்பேறி இது எவ்வளவு எம் வாசல் என்ன அதிகாரம் என்ன நினைச்ச உன் புருஷன் இருக்கிறவள் இருந்தா ஓ வீடு ஓ வாசல் எல்லாம் இனிமே அதிகாரம் செல்லாது இப்ப ஏன் புருஷன் வீடு இனிமே என்ன அதிகாரம் தான் சமச்சி சமச்சி அத்தை அத்தை நீங்களாவது கொஞ்சம் பேசாம இருங்களே போறாங்க உங்க அம்மாவுக்கு புத்தி சொல்ல முடியல எனக்கு புத்தி சொல்ல வந்துட்டேன் ஆமா உங்க அம்மா வாய மூட சொல்லுங்க என்ன சாமர் தேஞ்சி உனக்கு மருமக நீ வாய மூடாம மாமியா நான் வாய மூடணுமா அவசரப்படாதீங்க உங்க திமிர அடக்கறேன் வாய அடக்கி பேசு திமிரு கபர நல்லா இருக்காது நல்லா இருக்கா என்னடி பண்ணுவ என்ன பண்றப்ப நீ என்னடி பண்ணுவ நீ என்னடி பண்ணுவ என்ன பண்ணுவ என்ன பண்ற மாமா நீ நிறுத்து நீ நிறுத்து நீ நிறுத்து நீ நிறுத்து நீ நிறுத்து நிறுத்து போற நிறுத்து நிறுத்துங்களே நிறுத்துங்களே நாலு பேர் பார்த்து சிரிப்பாங்கங்கற பக்கம் கூட இல்லையே கொண்டாட்டி அடக்க முடியலனா நாலு பேர் பார்த்து சிரிக்க மாட்டாங்களா அத்தை அத்தை நீங்களாவது கொஞ்சம் வாய முடிக்கீங்களே போறல பட்டம் வாய முடிக்கிட்டு செத்தாம கிடந்தனால இந்த வீட்டுக்கு வந்தது பிள்ளைய மருமகளை வீட்டை விட்டு விரட்டி விட்டு என் வீட்டுல வந்து கிடக்குற நீ செத்தாப்புல கிடக்காம வேற எப்படி நீ இருக்க முடியும் என் பிள்ளை மருமகளை பத்தி நீ ஏன் எடுக்கிற சும்மா வாய பொத்து நீ வாய பத்திக்க நீ வாய பொத்து பத்து தடவை நீ வாய பத்திக்க நீ என்ன நீ என்ன நீ என்ன நீ என்ன நீ என்ன பெரிய இளமா பூச்சி உங்களோட பரமேஸ்வரா என்னால பொறுக்க முடியலையே பரமேஸ்வரா பரமேஸ்வரா ஈஸ்வரா வீட்டுக்கு வந்தவளுக்கு ஒரு நல்ல வீடு கட்ட வீடு கவரமா மரியாதை உண்டு இல்லையா நல்ல வீடு கட்டது நல்ல வீடு தரப்போ இது கௌரவம் எல்லாம் செய்ய வேண்டி என்ன செய்ய பரா நீ என்ன செய்ய என்ன செய்ய Thank you.
நாமெல்லாம் கொஞ்ச நாளைக்கு மெட்ராஸ் விட்டு கோயம்புத்தூர் போயாகணும்மா. ஏன்பா? அங்கே ஒரு மில்லு விலைக்கு வந்தது, வாங்கிட்டேன். வேணுதான் மேனேஜ்மெண்ட் எல்லாம். என்ன வேணும்? ரொம்ப சந்தோஷம் மாமா. சரி, புறப்பட தயாராயிரு. மேனேஜர் ஆயிட்ட கண்ணுல கூட பட மாட்டேன். இந்த பாருங்க, இந்த பாருங்க, நம்ம கோயம்புத்தூர் பிராணி. அப்போ குண்டல்ராவ். எஸ் சார். நாங்க நாளைக்கு கோயம்புத்தூர் போயாகணும். எங்களுக்கு சீட் எல்லாம் ரிசர்வ் செய்துட்டு நீ இன்னைக்கே புறப்பட்டு போயிடும். எஸ் சார். தண்ணி கொண்டு வர போறேன், நீங்க போற போது கதவை மூடிக்கிட்டு போங்க. ஆகட்டும்மா. என்ன வா போகலாம். நான் வரல. நேரம் ஆச்சு, சீக்கிரம் வா. நான் வரல வரல. ஏன்? இனிமே இவர் பிச்சைக்கு வரமாட்டாரு. ஓ, அப்படின்னா மகாராஜா பிச்சைக்கு வராம பின்ன என்னதான் செய்ய போறாரா? இந்த மகாராஜா வேலை பார்க்க போறாரு.
யார் வேணும் அந்த பையன்? யாரோ ஏழை பையன், நம்ம ஆபீஸ்ல ஒரு வேலை கொடுத்தார். ஓஹோ, சரி நான் போய் மில்ல பாத்துட்டு வரேன். இத பாருங்க கமலா, மில்ல பார்க்க வேணா? வாமா போயிட்டு வருவோம். ஆண்டவன் எங்களை மறந்தது போலே அன்னை நீ மறவாதே. வேண்டியதெல்லாம் ஒரு பிடி தோறும் பெருந்தோராயினும் போதும். அம்மா பசிக்குதே, தாயே பசிக்குதே. வெயிலில் பிச்சை எடுக்கும் பச்சை குழந்தைகள் பாலோ, ஒரு பிடி சாதம் ஒரு பிடி அரிசி ஒரு முழக்கந்தை தாரோ. அம்மா பசிக்குதே, தாயே பசிக்குதே. பாலும் பழமும் வேண்டாம் தாயே, பசிக்கு சோறு கிடைத்தால் போதும். அம்மாயம்மை பாரும் பிள்ளை குட்டியை பெற்ற தாய்களே, பிச்சை போட்டு பசி தீரும் உங்கள் பிள்ளைகளாய் அணி பாரோ. அம்மா பசிக்குதே, தாயே பசிக்குதே. அம்மா பசிக்குதே, சாப்பிடுற போது ஏதோ ஞாபகம் வந்தது. இப்படி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் பேச்சு கேட்டுக்கிட்டு பிச்சை எடுக்கிறதுக்கு நீ ஏதாவது வேலை செய்யக்கூடாதே. நான் வேலை செய்து யாரை காப்பாத்த? எனக்கு யாரும் இல்லப்பா. நான் இருக்கேன், என்னையும் பிள்ளை போல நினைச்சுக்கோ. வேலை செய்ய
உன்னை என் பிள்ளை போல் நினைச்சுக்குவா. அப்பா தம்பி, எனக்கும் ஒரு பிள்ளை உண்டு. இப்ப இருந்தா உன்னை போலத்தான் இருப்பான். ஆனா அவங்க எங்க தவிக்கிறாங்களோ. ஏயா அழற, ஆம்பளைங்க தைரியமா இருந்து உழைக்கணும்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க. எனக்கு இங்கதான் வேலை. என் கூட வா, நான் வேலை வாங்கிக்கிறேன். என் பேச்ச கேளு வா. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. உன் பேரு? ஸ்ரீமான் பரமஹம்ச சர்வசங்க பரிவுராஜகாச்சாரிய சச்சிதானந்த சுவாமி அவர்கள். ஏ அப்பா, பேர் பெருசா இருக்க. ஆமா, நீர் சம்சாரத்திலிருந்து விலகி சந்நியாசம் வாங்கி கொண்டவர் அல்லவா? சம்சாரத்தில இருந்து விலகி சந்நியாசம் வாங்கிக் கொள்வது கூட குற்றமா? இது என்ன கவர்னமெண்ட் ஐயா? சந்தோஷம் நிறுத்து. சந்தோஷம் நாஸ்தி, விசாரம் நாஸ்தி, நிறுத்து நாஸ்தி, ஓடு நாஸ்தி, சர்வம் நாஸ்தி, சூன்யம் நாஸ்தி, ஷட் ஷட் அப் நாஸ்தி, ஜாகிரதோ ஜாகிரதோ. ஆமா, உனக்கு மனைவி இருக்கிறாள் இல்லவா? மனைவியும் இல்லை, மாமியாரும் இல்லை. பெண்ணாகி வந்த ஒரு மாயப்பிசாசம் பிடித்து என்னை கண்ணால் மயக்கி, காதால் மயக்கி, மூக்கால் மயக்கி. அதாவது பட்டணத்தார் என்ன சொல்றாருன்னு கேட்டா, டேய் நீ பாடினது போதும், நிறுத்திக்கோன்னு சொல்றாரு. ஓம் ஹலோ, இதோ வர்றேன். கமலா, என்ன போலீஸ்ல யாரோ ஆப்பிருக்காங்களா? அண்ணாவும் சந்தேகிக்கிறாங்க. அப்ப வா போலாம். How do you do?
இவர் வேணும், நமக்கு ரொம்ப வேண்டியவர், நம்ம மில்ல மேனேஜ் செய்கிறார். நமஸ்தே. How do we do? லண்டன்ல என்ன சலாம்? Yes, லண்டன். கமலா இங்க வா. வேணுவிடம் மறுபடியும் உன் கல்யாண விஷயமா ஏதாவது பேசினாயா? பேசினேன்ப்பா. எப்ப கல்யாணமா? அத பத்தி ஒன்னும் சொல்லலப்பா. எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்கிறதா உத்தேசம்? இனிமே நான் சும்மா இருக்க முடியாது. நீங்க ரெண்டு பேரும் ஒரு முடிவு பண்ணி நாளைக்கு இந்த நேரத்துக்குள்ள எனக்கு உண்டு இல்லைன்னு சொல்லி ஆகணும். ஆமா. இப்படி சாப்பாடு கொண்டு வர்றியே, உங்க அம்மாவுக்கு தெரியுமா? எங்க அம்மா ரொம்ப நல்லவங்க, ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. என்னது இந்த வாரத்து கூலி? உன் கூலி எனக்கு எதுக்கு? நீயே வச்சுக்கோ. வேண்டாம்ப்பா, சாப்பாடோ நீ கொண்டு வர்ற, படுக்கையோ சத்திரத்துல, எனக்கு எதுக்கு பணம்? உங்க அம்மா கோச்சுக்கோங்க. முதல் நாள் என்ன சொன்னேன் ஞாபகம் இருக்கா? உனக்காகத்தான் இந்த வேலையை செய்யறேன். நீ இதை வாங்கி கொள்ளாத போனா இந்த வேலையை விட்டுட்டு நான் எங்கேயாவது போய்விடுவேன். அப்பா ஏண்டா சாப்பாடு போட்டது பணம் வாங்கல மேடம்? அது தப்பு இல்லை, கொண்டு போய் கொடுத்தது. நான் சொல்லி பார்த்தேம்மா, அதற்கு வேற ஒத்துரும் இல்லையா? நான் சொந்தக்காகத்தான் வேலை செய்தாராம், அதனால நீயே வச்சுக்கோ, கொடுத்து தரமா. இது என்னடா தொல்லை, நல்லா தான் இருக்கு. சரி நேரமாச்சு, சீக்கிரம் வேலைக்கு போ. பாலு அது என்ன பாரு. மூலை வீட்டுல சீத்தமா இல்ல, அவங்க புருஷனை நாலு நாளைக்கு முன்னால வேலையை விட்டு போக சொல்லிட்டாங்க. அவரால் குடும்பத்தை நடத்த முடியாம யார்ட்டையும் சொல்லிக்காம எங்க போயிட்டாராம்மா. சீத்தம்மா பாவம் அழறாங்க, பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்குமா. நான் போயிட்டுறேம்மா. என்ன வீட்டை விட்டு வரக்கலாம் பாக்குறியோ?
நீ என்னடா சாதுவா வாய மூடிட்டு இருந்தா வர வர தலைக்கு மேல ஏறி குடும்பத்தைய குட்டி சோறா அடிக்கிறீங்க இறங்க சொல்றேன் உங்களுக்கு உட்காருங்க நீ உட்காருங்க விசிறியை கொண்டு வா விசிறி பேசாம வாய மூடிட்டு நான் சொல்றபடி சொல்லணும் வாய மூடிட்டு எப்படிப்பா சொல்றது எழுத்து பேசினா கையில என்ன இருக்கு தெரியுமா சொல்றபடி சொல்லு ஹரே ராம ஹரே ராம ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே ராம ராம ஹரே ஹரே அம்மா நீ சொல்லு ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண இந்த நடுவான சன்னியாசத்துல இந்த நாலு வார்த்தை எங்கடா கத்துக்கிட்டு வந்த இதையே சொல்லிக்கிட்டு வேளா வேலைக்கு சாப்பிட்டுக்கிட்டு இங்கேயே உட்கார்ந்துருக்கணும் இங்கே உட்கார்ந்துருந்தா அப்படிடா மலை போல வீட்டு வேலை கிடைக்கடா இனிமே அந்த வேலையெல்லாம் நாங்க கவனிச்சுக்கோம் கிழவிகள்லாம் கிருஷ்ணாராமானு கிடக்கணுமே தவிர குடும்பத்துக்குள்ள தலையிடக்கூடாது நடக்கட்டு ஜபம்
உனக்கு என்ன பைத்தியமா? அவனுக்கு யாரும் கதி இல்லம்மா. உடம்பு முடியாம கிடக்குறான், ஜுரம் கொதிக்குது, தண்ணி கொடுக்குறா கூட இல்லம்மா. வாம்மா கொஞ்சம் மருந்து வாங்கி கொடுக்கலாம். அந்த ஆளை இங்க கூட்டிக்கிட்டு வா, சொஸ்தமா வரல இங்கே இருக்கட்டும். நிஜமா அழைச்சிட்டு வரட்டுமா? அழைச்சிட்டு வாப்பா. இதோ இப்ப அழைச்சிட்டு வரேன். பாலு, ஏதாவது ஒரு வண்டியை பார்த்து ஜாக்கிரதை அழைச்சிட்டு வா. ஆகட்டும்மா. இந்த வண்டி கொண்டு வந்திருக்கேன், வீட்டுக்கு போலாம். வா எழுந்துரு, எழுந்துரு. ஐயா இந்த ஆளை வண்டியில ஏத்தி விடுங்க ஐயா, நகர கூட முடியல பாவம். உங்களை கும்பிடுறேன் ஐயா. பாலு, நீ போய் அந்த கோடி வீட்டில் இருக்க கந்தசாமி வைத்தியர் கூட்டிட்டு வாப்பா. சரிம்மா. ஐயா
யார் நீ? நான் பாலுவுடைய அம்மா. பாலுவா? அது யார்? உங்க மில்லுல வேலை செய்யற பையன். என்ன செய்யணும்? ஐயா, நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். என்னோட புருஷனுக்கு ஜரம் ஜாஸ்தியாகி நிலவு தப்பி பிராணாபத்தில் இருக்க. நீங்க தான் காப்பாத்தணும். அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? டாக்டர் கிட்டப்போ போனேன் ஐயா. பணம் கொடுத்தாதான் வருவேன்னு சார். நானும் ஒரு காசுக்கு விதி இல்லாதவன். அத்தனை பணத்துக்கு எங்க போவேன்? நீங்க ஒரு 50 ரூபாய் கொடுத்தா என் புருஷன் போயிட்டுருவாரு ஐயா. 50 ரூபாயா? ஆமா ஐயா. எங்க பாலு வேலை செஞ்சு கேட்டுருவான். நான் கூட வேணும்னாலும் உங்க வீட்லயும் வேலை செய்வேன். நானும் என் பிள்ளையும் உயிருள்ள வரைக்கும் உங்க காலடியிலேயே ஊழியிருந்தோம் ஐயா. சமூகத்துக்கு உதவி செய்வீங்க ஐயா. ரெண்டவங்களுக்கு எல்லாம் பணத்தை கொடுத்துட்டு நாங்க உட்கார்ந்துருந்தா உருப்பட்டா போலதான். போதும் போதும் போ. 100 இல்ல 1000 இல்ல ஒரு 50 ரூபாய் உங்களுக்கு அது பெருசு இல்ல. எனக்கு பத்தி குட்டியா கொடுங்க. அகப்பட்டா குடுமி இல்லன்னா காலு. இந்த வேலைக்காரங்களுடைய போதனையே இப்படித்தான். ஒரு காலனா கூட கொடுக்க முடியாது. போ, வெளியே போ. பணத்தை எடுத்துக்கிட்டு போய் நாளைக்கு வீட்டுக்கு போறதுக்கு 4 சீட் புக் பண்ண சொல்லுங்க. போலீசுக்கும் போன் செய்ய ஜாக்கிரதையாக பார்த்து. நீயா இப்படி செய்தாய் துரோகி? கமலா எனக்கு மாதிரி கொடுங்க டாக்டர். கவலைப்படாதேம்மா,
கட்டாயம் படிச்சுடுவார். அவரை நான் எப்படியாவது காப்பாற்றுறேன். உங்க போல ஒரு ஏழையிடம் இப்படி ஆபத்தான சமயத்துல பணம் கொடுத்தா தான் வருதுன்னு சொன்னதுக்கு நான் ரொம்ப வெட்கப்படுறேன்மா. அதீரியப்படாதம்மா, ஒன்றும் பயம் இல்லை. தாகம்னு கேட்டா கொஞ்சம் வெந்நீர் கொடு, காலையில் நான் மறுபடியும் வந்து பார்க்கறேன். கமலா, என் வார்த்தையை கேளு கமலா. கண்ணால பார்க்க தெரியும், கேட்கறதுக்கு என்ன, அந்த கையிலையும் என் தலையிலையும் ஒரு அடி போடு. கமலா கமலா, உண்மையை தெரிஞ்சுக்காம எனக்கு தெரியும். அப்பா உன்னை கோவிச்சுட்டு உனக்கு பிடிக்கல. சந்தேகம் இல்ல. அப்படிப்பட்டவன் தான், நோ டவுட் வாட்ஸ் எவர். ஓ, யூ ஹாவ் கம், இதோ மர்டர், அரெஸ்ட் செய்யுங்க. இவங்க அப்பாவை அடித்தான், இதோ அவங்க அப்பா, இதோ அந்த கழி, இதோ சாட்சி. செய்யவில்லை, செய்யாது செய்ததாக நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன்.
ஆல் ரைட். உள்ள வச்சிட்டு போ. குற்றவாளி வேண்டாம். அவர் இல்ல. அவர் நிரபராதி. கணித சபாபத்தை அடிச்சது நான். நானே குற்றவாளி. அடி. இல்லையா. குற்றம் செய்தது நான். அந்த அம்மா இல்லை. அடே. பெரிய ஆளப்பனி. இப்போதான் எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொன்னேன். திரும்பி நாங்கறிய. அவர் இல்ல. குற்றம் செய்துவெல்லாம். நிஜம்தான். இவங்க என் அண்ணி. என் மேல இருக்கிற அஞ்சு நாள குற்றத்தை தன் மேல போட்டுக்கிறாங்க. இவர் யாரும் எனக்கு தெரியாது. என் மேல ஒரு இறக்கத்தினால இப்படி சொல்றாரு. அவர் அடிச்சது நான் தான். இல்லை நான். நான். அப்பா. கலாட்டா செய்யாதீங்க. யாராவது ஒருத்தர போக்குங்க போதும். நான் தான். இதோ புது. இதுக்காக தான் நான் அவர் அடிச்சேன். அண்ணி. நான் உங்க அண்ணி இல்லையா. இந்த பரிசு எங்க அப்பாவுடைய தான். எஸ் எஸ் நான் ஒப்புக்கிறேன். ஐ ஆம் கன்கரிங். அப்படியானால் கனக சபாபதியை அடித்து இந்த பரிசை நீ திருடின. வேறு வழி இல்லை. ஏழு வருஷம் கழிச்சு என் புருஷன் பிராணாபத்தில் எங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்தார். என்கிட்ட பணம் இல்லை. அண்ணாவா? உங்க அண்ணா இல்லையா? என் புருஷன். அப்படியானால் நீ குற்றத்தை ஒப்புக்கொள்ளுகிறாயா? நிறுத்துங்கள். இங்கு யார் பேரிலாவது குற்றம் இருந்தால் அது என்னுடையதுதான். ஆமாம்மா, நிஜமாக குற்றம் என்னுடையதுதான். ஒரு விதத்தில் இந்த குற்றத்திற்கு இவளை தூண்டியது நான் தான். என் மேலேயும் குற்றம் உண்டு. இந்த பெண்மணி நிரபராதி. கம்ப்ளைண்ட்டை தள்ளுபடி செய்யுங்க. உங்களுக்கு சிரமம் கொடுத்ததற்கு மன்னிக்க வேண்டும். டோன்ட் வரி டாக்டர், அவருக்கு உடம்பு சரியா போனா அதுவே போதும். எனக்கு இந்த கஷ்டத்தில் என்ன மறந்து அப்படி செய்து என்ன மன்னித்து விடுங்க. எழுந்துடும்மா, எழுந்து. பயிற்சி டாக்டர் மூலமா எல்லாம் தெரிந்து கொண்டேன். எனக்கு கமலா வேற, நீ வேறையா? நீ அடித்தது என்னையல்ல, என் உடம்பில் ஊறி போன பண திமிரைத்தான் அடித்தான். எனக்கு நல்ல புத்தி கற்பித்தான். அக்கா, இது எல்லாத்துக்கும் காரணம் நான். உன் மாமியாரும் நாத்தனாரும் சொன்ன அபவாதத்தில் உங்களை இவ்வளவு கஷ்டப்படும்படி செய்துட்டேன். என்னை மன்னிச்சுடு. மன்னிச்சிருவேன். என்னம்மா அப்படி சொல்றேன்? இவ்வளோ நாளும் என் மச்சினன் உங்க வீட்டிலேயே வச்சு காப்பாத்திருக்கு. நான் தான் உனக்கு கடமைப்பட்டேன். ஏன் வேணும்? இவங்க யாரும் எனக்கு தெரியாது. என் மேல உள்ள இறக்கத்தினால அப்படி பேசுறாங்க. கமலா, வேணும் கூட அப்பாவுக்கு ஒண்ணும் மாறவே இல்லையே. போக்கா, புறப்படுங்க. அண்ணாவை பார்க்கணும். வாம்மா. All gone. You bought it? Damn it. That is a mariput. Inspector sir, great disappointment. In the told me, in all sahikave mudiya. Idu evlo kurivigalai kollu. இன்னையோட நான் மிஸ்டர் கம், தற்கொலை பெரிய குற்றம். இவர் அரெஸ்ட். துப்பாட்டி வாங்க. நோ நோ சார், அது என் தம்பி விளையாடுது சார். அது என் தம்பி விளையாடுது. நோ நோ, ஐ ஸ்டே. அண்ணா, வேணும். தவறெல்லாம் என்னுடையது. இவ்வளவு கஷ்டங்களுக்கும் அபவாதங்களுக்கும் காரணம் அந்த. மஞ்சு, என்னை மன்னித்து விடு. குழந்தைகளை கூட விட்டு விட்டு போய்விட்டேன். கல் நெஞ்சல் சம்சாரம் ஒழுங்காக நடக்க வேண்டுமானா புருஷன் மனைவிக்குள் ஒற்றுமை இருந்தால் மட்டும் போதாது. கஷ்டத்தை சமாளிக்க சாமர்த்தியமும் வேண்டும் என்கிற உண்மையை நான் இப்போதுதான் தெரிந்து கொண்டேன். என்னடா பல அப்படி பாக்குற? அப்பா, நீதானே எங்க புது முதலாளி. உங்க புரட்டி இனிமே நான் தான் மேனேஜர். வேணும், உன் விரதம் முடிந்து விட்டது அல்லவா? இனி கல்யாணத்துக்கு என்ன சொல்லுகிறார்? பெண்ணை கொடுக்கறவங்க நீங்க, வீட்டுக்கு பெரியவர் அவர். நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? அப்போ இனிமேல் என்ன? புறப்படுங்க. நாகம்மா, இந்த நல்ல நாளை நான் பார்த்ததுக்கெல்லாம் காரணம்
உன்னுடைய ஆதரவு தான். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னை மறக்க முடியாது. சகல தர்மசாரம் சுக ஜீவன ஆதாரம் சம்சாரம் சம்சாரம் கணவன் மனைவி ஒன்றாய் திரு கண்ணும் மணியும் போலே கணவன் மனைவி ஒன்றாய் திரு கண்ணும் மணியும் போலே இணை பிரியாது நறுமணமல போல் வாழும் சம்சாரம் சம்சாரம் பிரிந்தவர்கள் கூடி மனமறிந்து ஆடி பாடி பிரிந்தவர்கள் கூடி மனமறிந்து ஆடி பாடி சிறந்த அன்பு நாடி மனம் போலே வாழும் வாழ்வே சம்சாரம் சம்சாரம் சகல தர்மசாரம் சுக ஜீவன ஆதாரம் சம்சாரம் சம்சாரம் சம்சாரம்